ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி ப்ளக் சேனல் இனி நாம பார்க்க போகிறது மலையாள திரையுலகின் நடிப்பின் அசுரன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஃபகத் பாசில் நடித்து வெளிவந்த இருள் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி பற்றி தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு பயத்தில் பதறிக்கிட்டு இருக்க கன்ஷாட் சவுண்டு கேட்குது அப்ப ஆள் எந்திரிச்சிட ஓ கனவா அப்படின்னு பாக்குறான் போன் எடுத்து செக் பண்ணா அர்ச்சனா அப்படிங்கிற பொண்ணு அஞ்சு மிஸ்டு கால் கொடுத்துருக்க பாக்குறான் அப்படியே சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே அர்ச்சனாக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா வீட்டுக்கு வந்து மறுபடியும் ட்ரை பண்ண பிஸின்னு வந்துடுது வெளியே கிளம்பி வந்து மறுபடியும் ட்ரை பண்ண போனை எடுக்கிறா ஆரி அலெக்ஸ் கிளைண்ட்ஸ் கால்ல பிஸியா இருந்தேன் நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வேற இருக்கு சீனியர் லாயர் இல்லாததுனால நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நாளே டென்ஷனா போயிட்டு இருக்கு அதான் அப்படிங்க அப்படியா எனக்கும் பயங்கரமான கனவு ஒண்ணு வந்துச்சு அதான் பயத்துல உனக்கு கால் பண்ண நீ எடுக்கல நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்றான் அலெக்ஸ் அப்படியே புக் ஸ்டோர் வந்து புக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க அவன் எழுதி ரிலீஸ் பண்ண இருள் அப்படிங்கிற அங்க இருக்கிறத பாக்குறான் அங்க வந்த கடைகார பையன் சார் உங்க புக்கு செம்மையா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு கேட்கிறான் அப்போதான் அர்ச்சனா ஆயிடுச்சுன்னு சொல்ல காபி ஷாப்க்கு வராங்க என்னோட புக் நல்ல ரீச் ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்ல கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வருது அட்வொகேட் அப்படிங்கறதுனால எப்பவும் பிஸியாவே இருக்கிறான் எப்ப பாரு கிளைண்ட்னு சுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு அலெக்ஸ் காண்டா ஆயிடுறான் இப்ப எல்லாம் எனக்கு அந்த கனவு அடிக்கடிக்கு வருது சரியா தூக்கம் வரல வெளியும் சொல்ல விருப்பம் இல்ல மறக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறான் அலெக்ஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா கனவு அப்படிங்கிறது நம்ம ஆன்மா நம்ம வாழ்க்கை அப்படிங்கற நாவலை சாப்டர் வைசா எழுதுறதுதான் எப்பவும் டார்க்கான விஷயங்களை பத்தி யோசிச்சு புக் எழுதுறதுனால உனக்கு இப்படி கனவு வருது அதனாலதான் எனக்கு இருக்கிற பிசில உன்னோட புக்கை நான் இன்னும் படிக்கல அப்படிங்கிற அர்ச்சனா அப்ப நம்மால ஏதோ பேச வர இவளுக்கு மறுபடியும் கால் வருது நிம்மதியா இவ கூட பேச முடியுதா அப்படின்னு காண்டில் அழக்சி கிளம்பி போயிடான் அன்னைக்கு நைட் அவனுக்கு கால் பண்ணி டெய் தான் என் அட்வொகேட் வேலையை பத்தி தெரியும்ல புரிஞ்சிக்க

உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பிளான போடுறான் அலெக்ஸு இவளும் அந்த வீக் எண்ட் போனை வீட்லயே வச்சுட்டு ட்ரிப்புக்கு கிளம்ப விஷுவல்ஸை செமையா காட்டி டைட்டில் போட்டு படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்றாங்க ஆளுங்க கிளம்பி போயிட்டு இருக்க வெளியே செம்மையா மழை பெஞ்சுட்டு இருக்கு எங்கடா போறோம்னு கேட்க அது சர்ப்ரைஸ் சொல்றான் அப்போ அர்ச்சனா ஹேண்ட்பேக் எடுத்து செக் பண்ண போனை கொண்டு வந்தியா என்ன அப்படின்னு கேக்குறான் அலெக்ஸ் இல்ல மறந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேனா செக் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறா அர்ச்சனா இந்த ட்ரிப் நல்லா இருக்கும்னு தோணுது நோ இன்டர்நெட் நோ ஃபோன் நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் அப்படிங்க காரு ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நின்றுடுது ம் இப்போ நம்மளோட காரு ரிப்பேரு அதுவும் கூட சேர்ந்துச்சு அப்படிங்க இவனும் வந்து செக் பண்ணி பாக்குறான் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு வந்து சொல்ல இதான் உன்னோட சர்ப்ரைஸானு கேட்குறான் இல்லைன்னு சொல்லிட்டு ரொமான்டிக் மூட்ல கிஸ் பண்ண போக ஒரு வண்டி வேகமா இவங்களை கிராஸ் பண்ணி பயமுறுத்தி விட்டுருது எனக்கு இந்த காரை ரிப்பேர் பண்ணலாம் தெரியாது மெக்கானிக்க கூப்பிடணும்னு சொல்ல அப்ப வீட்டுக்கு நடந்து போய் ஃபோன் பண்ணிட்டு வா அப்படின்னு கலாய்கிறா அச்சனா இந்த நேரத்தில் இப்படி ஆகணும்னு காண்டாக பக்கத்துல ஒரு லைட்டு தெரியுது தான் இருக்கணும் அங்க போய் யாராச்சும் இருந்தா ஹெல்ப் கேட்கலாம்னு ரெண்டு பேரும் உடையை புடிச்சிட்டு கிளம்பி வராங்க அப்படியே அந்த வீட்டு பக்கம் வந்து சேர்ந்துட்டு கதவை தட்ட ரொம்ப நேரமா ரெஸ்பான்ஸே வராம இருக்கு அப்போ பக்கத்துல இருந்த காலிங் பெல் அடிக்க பார்க்க டாக் அடிச்ச மாதிரி நடிச்சு ஏமாத்தம் அலெக்ஸு நல்லவேளை இந்த வீட்டு பக்கம் நாய் கூட இல்ல போல நான் பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அர்ச்சனாவை அங்கேயே உட்கார வச்சிட்டு அலெக்ஸு சைட்ல போக இவ்வளவு பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா ஆள் யாரும் இல்ல போல நம்ம கார்லயே போய் உக்காந்துக்கலாம்னு அர்ச்சனா கேட்க எதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்காரங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் தான் சாவியை வச்சுட்டு போவாங்க அப்படின்னு தேடி பார்க்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்ப அந்த சாவி ஓட்ட வழியாக எட்டி பார்க்க டோர் ஓபன் ஆயிட்டு நம்ம ஆளுங்க பயந்துடுறாங்க பார்த்தா நம்ம மலையாள திரையுலகின் நடிப்பின் அசுரன் பகத்தோட என்ட்ரியை காட்டுறாங்க யார் நீங்கன்னு பயத்துல அலெக்ஸ் கேக்க அதை கேட்க வேண்டியது நானு அப்படிங்கிறா பகத்து எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு உங்க மொபைல் கொடுத்தா மெக்கானிக்கை வரவழைச்சப்போம் அப்படிங்கிற அர்ச்சனா நான் மொபைல் யூஸ் பண்றது இல்ல அப்படிங்க லேண்ட்லைன் இருக்கானு கேட்குறான் இந்த மழையில் அதுவும் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறா பகத்து நாங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேக்க முடியாதுன்னு சொன்னால் விடவா போறீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறான் பகத்து அப்படியே ஆளுங்க உள்ள வந்து நோட்டம் விட வீடு செம்மியா இருக்கிறத நோட் பண்றாங்க போனை எடுத்து பார்த்துட்டு டெட்டுன்னு சொல்றான் பகத்து அப்போ மழை நிக்கிற வரையில நாங்க இங்கேயே தங்கிட்டோமான்னு அர்ச்சனா கேக்க ஓ கேங்கறான் இன்னொரு தம்ம பத்த வச்சுட்டு அர்ச்சனாவே லுக் விடுறான் பகத்து துணி மாத்திக்கணுமான்னு கேக்க இல்ல பரவாயில்லன்னு சொல்றான் அர்ச்சனா இல்ல வேணும்னா மாத்திக்கனு அலெக்சு சொல்ல வேலை இருக்கிற ரூம்ல போய் மாத்திக்கோங்கன்னு சொல்றான் பகத்து நம்மாலும் மார்க்கமான பார்வையை செலுத்த அலெக்ஸோ லேண்ட் லைன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான் நம்மள அப்படின்னு பின்னாடியா வந்து நின்று பயமுத்துறா பகத்து மேலே இருந்த ரூமுக்கு வந்து டவல் எடுக்க அலைமாரியில நிறைய டிரெஸஸ் இருக்குத பாக்குறா அதுல இருந்து ஒரு கவர் பண்ற அர்ச்சனா தேங்க்ஸ் பார் சொல்ல போன் இன்னும் ஒர்க் ஆகல மழை கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்றான் அலெக்ஸ் ஆமா இது யாரோட டிரெஸ்ன்னு அர்ச்சனை கேக்க என் அம்மாவோடது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறா பகத்து இப்போ எல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத ஆளுகளை பார்க்கவே முடியாது ஆனா அவங்களை பார்க்க அங்க வியக்குறோம்னு அர்ச்சனா சொல்ல அது என்ன பெரிய கிரைமா ஒரு முறை யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ண அது எனக்கு செட் தனியாக தான் இருக்கீங்களா வீடு பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால உங்ககிட்ட கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்கு ஆதரவு தேடி வந்ததுனால என் கேள்விகளுக்கு பதில் அளிக்க உங்களுக்கு கடமை இருக்கு இப்போ நானே கேட்கிறேன் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிதானே அப்படின்னு கேட்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிற அர்ச்சனா அப்சர்வ் பண்ண அது மட்டும் இல்ல நீங்க சந்திச்சுக்கிட்டு ரொம்ப காலம் எல்லாம் ஆயிருக்காதுன்னு எனக்கு தோணுது ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்க ஆ வாங்குறாங்க எப்படின்னு கேட்க நீங்க உட்கார்ந்து நெருக்கத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற பகத்து நான் ஒரு லாயர் அப்படிங்க பொய்ய நிஜமாக்க போராடுறவங்க தானே அப்படின்னு சொல்ல அதை தான் கோர்ட்டு தீர்ப்பே வழங்குது என்னோட பொய் உங்களுக்கு நிஜமாகவும் உங்களோட பொய் எனக்கு நிஜமாகவும் தெரியும் இதெல்லாம் பாக்குறவங்களோட பார்வையில தான் இருக்கு நாம சொல்ற ஒரு பொய்ல நிஜம் இருக்கும் நாம சொல்ற நிஜத்துல கொஞ்சம் பொய்யும் கலந்து இருக்கும் அந்த கொண்டு வர்றவங்க தான் லாயர்ஸ் அப்படிங்கற அர்ச்சனா இதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு அலெக்ஸ கேட்க உண்மையை மறக்க போராடுற முகமூடி தான் பொய்கள் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி போட்டு கட்டிட வேண்டியதுதான் அப்படிங்கிற அலெக்ஸ் கம்மியா பேசுற நீ வக்கீலானு கேட்க இல்ல நான் ஒரு ரைட்டருங்கிறான் நான் ஒரே ஒரு புக் தான் எழுதியிருக்கேன் அதனால அவ்வளோ எல்லாம் நான் பாப்புலர் இல்ல என்னோட புக் நேம் இருள் அப்படிங்க நம்மளால இம்ப்ரஸ் ஆகுறான் நேரா வந்து அந்த புக்கை எடுத்து அர்ச்சனா இதை வாசிச்சிருக்கீங்களான்னு கேட்க இல்ல நீடுறா சார் நீங்களும் என்னோட புக்கை வாங்கியிருக்கீங்களா பச்சை முடிச்சிட்டீங்களான்னு அலெக்ஸ் கேட்க ஆமா ஆனா எனக்கு பேட் ஒப்பீனியன் தான் வந்துச்சு அப்படின்னு ட்ரிங்க்ஸ் குடிக்க கூப்பிடுறான் பகத்து நாத்தால தலை என் புக்கை பச்சிட்டு இப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்க உங்க புக்ல வர சீரியல் கில்லர் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஆறு கொலைகள் பண்ண மாதிரி காட்டியிருந்தீங்கன்னு சொல்ல ஆறு இல்ல அஞ்சு அப்படிங்கிறான் அலெக்ஸ் சரி அஞ்சு அந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு கேட்க பெண்கள் மேல் அவங்க கொண்ட பகை அப்படிங்கிறான் அலெக்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு சொல்ல அந்த சீரியல் கில்லர் அஞ்சு பொண்ணுங்களை கடத்தி கொண்டு வந்து கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் அவங்களோட தலைமுடிய மொட்டை அடிச்சு விட்டான் இதுல இருந்து அவன் பெண்கள் மேல பகை வச்சிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அலெக்ஸ் அதெல்லாம் ஓகே அந்த பகைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு கிளியரா சொல்லல அப்படின்னுட்டு ட்ரிங்க்ஸ கொடுக்கறான் அர்ச்சனாவும் அங்கிருந்த ஒரு பொண்ணோட போட்டோவை பாத்துக்கிட்டு அவங்க என்னோட அம்மா அப்படின்னுட்டு ஓய் என்ன கொடுக்குறான் மிஸ்டர் அலெக்ஸ் உங்களோட புக்ல கில்லருக்கு ஏன் பெண்களை பிடிக்கலன்னு தெளிவா நீங்க விளக்கம் கொடுக்கல அப்படின்னு பகத் சொல்ல இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் இல்ல பகையை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது வாசிச்ச யாருக்கும் இதுல எந்த இஷ்யூன்னு தெரியல அப்படிங்கிற அலெக்ஸ் அலெக்ஸ் நீங்க எதிர்கால எழுத்தாளங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்களோட நிலைப்பாடுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற பகத்து பெண்களால் ஏற்பட்ட அவமானம் தான் பகைக்கு காரணம் அப்படின்னு அலட்சி சொல்ல அதை தவிர வேற ஏதாச்சும் மோட்டிவா கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கியூரியாசிட்டி பெண்கள் உடல் மேல் இருக்கும் ஈடுபாடு அவங்களோட ஆன்மா இப்படி நான் இது வரைக்கும் படிச்ச நியூஸ் நாவல்ஸ்ல கொலைகளுக்கு பின்னாடி வெறும் பக மட்டும் இருந்ததா நான் தெரிஞ்சுக்கல கியூரியாசிட்டின்னு தான் எனக்கு புரிய வருதுன்னு சொல்றான் பகத்து கியூரியாசிட்டி எல்லாம் ஒருத்தனை கொலை பண்ண வைக்காது அப்படின்னு அலட்சி சொல்ல செக்ஷுவல் ப்ராப்ளமா இருக்குமோன்னு கேட்கிற அர்ச்சனா இல்ல என்னோட புக்ல இறந்த போன பெண்கள் யாரோ ரே செய்யப்படல அவங்களும் யாரையும் செக்ஷுவல் அசால்ட் பண்ணது இல்ல அப்படிங்கிற அலெக்ஸ் நான் டீப்பா ரிசர்ச் பண்ணி தான் இந்த புக்கை எழுதியிருக்கேன் அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது பாரன்சிக் காரங்களை கேட்டுட்டு தான் கொலைகளை வடிவமைச்சேன் புக்ல வந்த பொண்ணுங்க எல்லாரும் பல நாட்கள் ரத்த காயங்களோடு இருந்து பிளட் லாஸ்னால இருந்ததா எழுதியிருக்கேன் இதுல இருந்து அவங்க டார்ச்சர் செய்யப்பட்டதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான் அலெக்ஸு அப்ப அந்த சீரியல் கில்லர் ஒரு பைத்திகாரனா அப்படின்னு கேக்க இன்டெலிஜென்ட் மேட்மேன் அப்படிங்கிறா அர்ச்சனா அப்ப அந்த ஆளை என்ன பண்ணணும்னு உங்க சட்டம் சொல்லுதுன்னு ஃபகத் கேக்க முதல்ல அவனோட மனநிலையை நாம படிக்கணும் அப்பதான் அவனுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அர்ச்சனா செம்மையா அப்சர்வ் பண்ற ஆனா ஏன் அந்த சீரியல் கில்லர் கடைசியில சாகணும் ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ட வச்சுன்னு ஃபகத் கேட்க கேன்சர் வந்தா சில சமயம் எக்டமி பண்றது இல்லையா அது மாதிரிதான் சொசைட்டில இந்த மாதிரி ஆளுங்களை நாம களை எடுக்கணும் அப்படிங்கிற அலெக்ஸ் போதும் நிறுத்துங்க இது ஒரு கற்பனை தானே அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அதுதான் எங்க பிரச்சனையே இமேஜினேஷனை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கதை எழுதணும் அப்படிங்கிற பகத் அப்போ அலெக்ஸ் சீரியல் கில்லர் புக் எழுதணும்னா அவன் முதல்ல சீரியல் கில்லரா மாறணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க ஆமா குறஞ்சது அந்த மாதிரி சீரியல் கில்லரோட மைண்ட் ஆச்சும் இவனுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும் அது சரி புக் எழுதுறது தவிர வேற ஏதாச்சும் பண்றீங்களான பகத்து கேட்க டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் மெயின் பிசினஸ் பீஸ் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேஜர் பார்ட்னர் அப்படிங்கிறாங்க அப்படின்னா பிசினஸ்ல இருக்கிற நீங்க ரைட்டர் ஆகணும்னு உங்களுக்கு வந்த கியூரியாசிட்டியில தான் எழுத்தாளரா மாறி இருக்கீங்க அந்த மாதிரி தான் கில்லரும் அப்படிங்கிறான் பகத்து அது சரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்களை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்க பவர் கட்டாயிடுது பின்னாடி இருந்து வந்து கேண்டல் ஏத்தி வைக்க சஸ்பென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது வீட்ல இவ்வளவு ஆனு கேக்க இருட்டுனா எனக்கு பயம் அப்படிங்கறான் சரி மெயின் சுவிட்ச் எங்க இருக்குன்னு கேட்க எனக்கு தெரியாது ஏன் இந்த வீட்ல கிச்சன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது எல்லாத்தையும் வேலைக்காரங்க தான் பாத்துப்பாங்க அப்படின்னுட்டு பாச்சா குடுக்குறான் அலெக்ஸும் மெயின் சுவிட்ச தேடிக்கிட்டு வந்து பேஸ்மெண்ட் இருக்கானு கேக்குறான் இருக்கு ஆனா நாங்க போக மாட்டோம் அப்படிங்க அர்ச்சனாவ அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவங்க மட்டும் கீழ போறாங்க அலெக்ஸும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரூமுக்குள்ள போய் பாக்க மரத்தோட வேரெல்லாம் இருக்கிறத பாத்துட்டு மேடா இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுறான் அப்ப கால் தடிக்கு கீழ விழுந்துட பக்கத்துல ஒரு பெணம் தொங்குறத காட்டுறாங்க மேல இவ்வளோ தண்ணியை போட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கரண்ட் வந்துடுது அப்பாடா அப்படின்னு நிம்மதி மறுபடியும் பவர் கட் ஆயிடுது கூடவே கன்ஷாட் சவுண்டும் கேட்குது இவ்வளவு அவங்கள தேடி வந்து பார்க்க அலெக்ஸ் நொண்டிக்கிட்டே வர்றதா பாக்குறான் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஆளு கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு விழுந்து கிடக்கிற பகத்தை யூத்து போடுறான் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அர்ச்சனா குழப்பம் அடைய பகத்தை மேல யூத்துட்டு வந்துடுறான் டேய் என்னன்னு சொல்லிட்டு போடான்னு சத்தம் போட இவனும் ஒன்னும் சொல்லாம எதையோ தேடிக்கிட்டு இருக்கான் இவனும் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து வச்சிட்டு ஸ்டோர் ரூம் பக்கம் ஓடி வந்து கட்டி போட கயிறை எடுத்துக்கிட்டு இருக்கான் கண்ணை திறந்து பார்க்க அர்ச்சனா கூப்பிடுறான் கொண்டு வந்த கயிறை வச்சு பகத்தை கட்டி போட்டுறான் கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டிருக்கான் உடம்பு முழுக்க வெட்டு காயங்கள் இருக்கு தலையை வேற மொட்டை அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அலெக்ஸ் பயத்தோட கதற இவன் புக்ல வந்த மாதிரி போட்டு தள்ளி இருக்கான் இவன் ஒரு சீரியல் கில்லர்னு சொல்றான் அலெக்ஸ் இங்கிருந்து போயிடலாம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு அர்ச்சனா சொல்ல பகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து அர்ச்சனா கிட்ட கொடுக்கறான் அலெக்ஸு பிளாங்க் பேப்பரா இருக்க சைட்ல முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு நம்பர் போட்டுக்கதை பாத்துட்டு தூக்கி போட்டு விடுறான் அந்த பேஸ்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ண கிளம்ப அதை பார்த்தா மெர்சில ஆயிடுவேன் வேணாம்னு தடுத்துடுறான் அலெக்ஸ் நாம ஏதாச்சும் பண்ணி சொல்ல பகத்து மயக்கத்துல இருந்து மூச்சுடுறான் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க என் கட்ட அவுத்து விட்டுருங்க நான் இருந்து போயிடுறேன் இங்க நடந்ததை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்பா அவையா கதறான் பகத்து நாடா நடிக்கிறியான்னு கேக்க அக்கா நீங்க அஞ்சு சொல்லுங்களை பொண்ணுது அப்படிங்கிறான் பகத்து ஓவரா நடிக்கிற மலை இங்கேயே போட்டுரும் அப்படின்னு மேட்ட போனு ஒர்க் ஆகுது போலீஸ கூப்பிடுங்கன்னு சொல்றான் பகத்து நான் தான் ஒயர உருவி வச்சிருக்கேன் அப்படிங்க இவ்வளவு வந்து கனெக்ட் பண்றான் போலீஸ்க்கு நம்பர் அடிக்க புடிங்கி வச்சிடறான் அலெக்ஸ் நல்லா பண்றேன்னு கேக்க போலீஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு ஏன்னு கேட்க போலீஸ் வந்தா இவருதான் மாட்டிப்பாரு அதுக்குதான் அவரு சொல்றாரு பிளீஸ் என்னைய விட்டுருங்க அப்படின்னு பகத்து இவங்களும் கால் பண்ண போக ஒயர் அறுத்து விட்டுடுறான் அலெக்ஸ் போலீஸ் வந்தா எனக்குதான் பிரச்சனை ஏன்னா இது ஏன் வீடு அப்படிங்க அதையில ஒரு திருப்பம் ஜோக் அடிக்காதடா அப்படின்னு திட்ட நான் சொன்ன சர்பிரைஸ் இந்த தான் அப்படிங்கிறான் அலெக்ஸ் அப்ப இந்த ஆள் யாருன்னு கேட்க நான் ஒரு திருடன் இவர் வீடுன்னு தெரியாம நான் உள்ள நுழைஞ்சிட்டேன் பிளீஸ் என்னைய விட்டுருங்க அப்படின்னு கதறான் பகத்து அர்ச்சனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்க அப்ப இவனை பார்த்ததும் ஏன் கூச்சல் போடாம இருந்த அப்படின்னு அலெக்ச பார்த்து கேக்குறான் திடீர்னு ஒரு ஆளை என் வீட்டுல பார்த்ததும் நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அவன் ஏன் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் நான் பேச்சு கொடுத்தேன் நான் சொல்றது முட்டாள்தனமா இருந்தாலும் இதான் உண்மை இது மூலமா ஒரு புது கதைக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைச்சேன் அப்படிங்க எல்லாம் உனக்கு விளையாட்டா போயிடுச்சு இல்ல அப்படின்னு காண்டாகிறான் ஆமா பரபரவுன்னு வந்து ஏதோ தேனியே என்னன்னு கேட்டுட்டு நீ வச்சிருக்கிற கண்ணு யாரோடது அப்படின்னு கேட்குறா அர்ச்சனா கண்ணு என்னோடது தான் ஆனால் கீழே இருக்கிற பொண்ணோட பெணம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்க போலீஸை கூட்லாம்னு கத்துறா அர்ச்சனா அது வேலைக்கு ஆகாது இது ஏன் வீடு பணம் வேற கிடக்கு ஆப்வியஸாக என் தான் சந்தேகம் வரும் அப்படின்னு அலெக்சி சொல்ல அக்கா அவர் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறான் பகத்து என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா இவன் வாயாலே உண்மை எல்லாத்தையும் வரவழைக்கிறான்னு ஏதோ செட் பண்ண அக்கா இவர் பண்றதை பார்த்தா டார்ச்சர் பண்ணி என்னை இதில் சிக்க வைக்க பாக்குற மாதிரி தெரியுது நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி தானே இவர் மீட் பண்ணிருக்கீங்க அதுக்கு முன்னாடி இவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றான் பகத்து இவளும் லைட்டா டவுட் பட அவசரத்தில் அலெக்ஸா அவனோட போனை வெளியெடுத்ததை பார்த்துட்டு நீ உன்னோட போனை கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்குறா அட யாரா உண்மையான குற்றவாளி அப்படின்னு அவங்களும் நானும் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆக ஏன்டா என்ன போன் கொண்டு வர வேணாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் கொண்டு வந்துருக்க நடா இதெல்லாம் அப்படின்னு அர்ச்சனா கேக்க அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னுட்டு வீடியோ கேமராவை ஆன் பண்றான் யார் ராணி ஏன் கீழே அந்த பொண்ணை கொண்டு போட்டிருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு அலெக்சு கேக்க நான் ஒரு சின்ன திருடன் இங்க வந்தது தப்புதான் என்னைய விட்டுருக்கின பகத்து கதற எனக்கு முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்க நமக்கு தலைவலி கூடிக்கிட்டே போகுது அந்த பேச்சுல நீ இவங்களையும் போட்டுதல பிளான் தானே இதெல்லாம் பண்ற அப்படின்னு பகத்து கேட்க அடிச்சு போட்டுட்டு கண்ணை எடுத்து தலையில வைக்கிறான் அலெக்ஸ் இப்படியே போனா அவளையும் போட்டுருவேன் உன்னையும் போட்டுருவான் அப்படின்னு மரட்ட அர்ச்சனாவை காணும் அலெக்ஸும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்க அர்ச்சனா கட்டில கடியில ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம அவளை கண்டுபிடிச்சிட்டான்னு பார்த்தா கட்டிலுக்கு மேல இருந்த அவளோட பழைய துணியை பார்த்துட்டு போயிடான் இவளும் அவனோட போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க போலீஸ்க்கு கால் பண்ணா டவர் இல்லன்னு காட்டுது அப்படியே ஜன்னல் பக்கம் வந்து சிக்னல் எடுக்குதான் பாத்துட்டு இருக்க அலெக்ஸ் வந்து பிடிச்சான் நான் சொன்னது எதுவும் நம்மளையா நீ அவன் தான் என்னோட புக்ல இருக்கிற மாதிரி பெண்களை கொலை பண்ணி கீழே பேஸ்மெண்ட்ல போட்டு வச்சிருக்கான் அவன் ஏதோ பிளான் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நீ அத நம்புற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க நல்ல வேலை நான் இங்க வந்தேன் இல்லனா இவன் பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு நான்தான் தான் சிக்கியிருப்பேன் பிளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்க இவ்வளவு பயந்த பெண்ணிக்கு நிக்கிறான் என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம ஆளு பயத்துல துப்பாக்கிய இவளோட மேலே மேல வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் இதான் உன்னோட பிரச்சனையா நீ இதை வச்சுக்க அப்படின்னு கண்ணு அவ கையில கொடுத்துட்டு போனை எடுத்துட்டு கீழே வந்துடுறான் இவ்வளவு ஏதோ முடிவு எடுத்த மாதிரி காட்டுறாங்க அலெக்ஸ் கீழே வந்து பார்க்க பகத்து மிஸ்ஸிங்கு எங்கன்னு தேடினா ஒளி இருக்குதுக்கு போராடிட்டு இருக்கிறத நோட் பண்றான் அவனை இழுத்து போட கரண்ட் வந்துடுது பின்னாடி அர்ச்சனாவும் வந்து நிக்கிறான் அக்கா உனக்கு வேணும்னா நீ இங்கே இருந்துக்க என்னை அவுத்து விட்டுருங்க நான் ஓடி போயிடன்னு சொல்ல அவனை சேர்ல உட்கார வைக்கிறான் அங்கிருந்து ஆழ்கா வச்சு அவனோட காயத்தை தொடச்சு விட இதுக்கு பதில் ஒரு பெங்கு கொடுங்க வழி தெரியாதுன்னு கேக்குறான் பகத்து இவளும் ஊட்டி விட மேல அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது ஆனா இவரை நம்ம மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்ல அலெக்ஸ் காண்ட் ஆயிடுறான் டேய் உன்ன பத்தி சொல்லுன்னு கேக்க ஒரு திருடன் பேரு உன்னி அப்படிங்கிறான் ஐடி ஏதாச்சும் இருந்தா காட்டுன்னு கேக்க திருட வந்தவன் ஆதார் கார்டு ஓடவா வருவான் திருட வந்துட்டு வெளியில வரும்போது டோரை ஓபன் பண்ண நீங்க வந்து நின்னீங்க என்னை போட்டு இவ்வளவு கேள்வி கேட்கறதுக்கு பதிலா உங்களுக்கு தெரியாம போன் கொண்டு வந்தாரு இல்ல உங்க ஆளு அவரை விசாரிங்கன்னு சொல்றான் உன்னி உனக்கு சர்பிரைஸ் கொடுக்க அலாரம் வைக்கத்தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு பாக்கெட்ல என்னத்தையோ தேட அக்கா அவரோட போன் லொகேஷன் எங்க காட்டும் உங்களோட போன் லொக்கேஷன் நீங்க வீட்டில் இருக்கிறதா காட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவர் இஸ் ஆகிடுவாரு அப்படிங்கிறா உண்ணி அப்போ ஒரு ரிங்கு கொண்டு வந்து காட்டி இதான் அந்த சர்பிரைஸ் அலெக்ஸ் சொல்ல அர்ச்சனா மறுபடியும் யார நம்புறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறா ஆமா நீ திருட வந்ததா சொன்னல என்னத்தை திருடுன காமி அப்படின்னு அலெக்ச நான் கேக்குறேன்னு சொல்றேன் அர்ச்சனா அலெக்ச தள்ளி நிக்க சொல்லிட்டு என்னடா நீ திருடுன உள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேக்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்திருப்பேன் அப்படிங்கிறா உண்ணி அப்ப நீ இந்த வீட்டை முருசா சுத்தி பார்த்திருப்பல பேஸ்மெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னு உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு அர்ச்சனா கேக்க எனக்கு இருட்டுன்னா பயம் அதனாலதான் போய் பாக்கலகா அப்படின்னு உண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க அப்படி என்னதான் நீ திருடுன அப்படின்னு கேக்க அதை மட்டும் என்னால வெளியில் சொல்ல முடியாதுன்னுறான் இப்போ சொல்லல நான் உன் விட மாட்டேன்னு மரட்டேன் இன்னியோ அலெக்ஸை பாத்துக்கிட்டே நீங்கள் போலீஸை கூப்பிடுங்க

குரல் எங்கடா மரியாதையா சொல்லுன்னு மிரட்டி தடுக்க பார்த்த அர்ச்சனாவ நீ என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு கை வச்சிடறான் சரி நான் சொல்லிட்டேன்னு சொல்லி உன் கண்ணை காட்ட இவ்வளவு வந்து ஒரு சின்ன பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறா இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கான்னு உன்னி கேட்க இதை எங்கிருந்து எடுத்த அப்படின்னு மிரட்டுறான் அலெக்ஸ் இது உன் வீடு தானே இங்கிருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு உன்னி சொல்ல அலெக்ஸ் கைகளப்ப ஸ்டார்ட் பண்றான் இவளுக்கோ ஷாக்கு தாள முடியல பார்த்தா அந்த பாக்ஸ்ல ஆறு ரிங்ஸ் இருக்க ஏழாவதா தான் இவளுக்கு புதுரிங்க பிரசன்ட் பண்ண பாத்துருக்கான் ஆல்ரெடி அவன் எழுதுன புக்ல சீரியல் கில்லர் ஆறு பொண்ணுங்களை கொலை பண்ணதான் எழுதிருக்கேன் ஒருவேளை இவன் தான் நிஜமான கொலைகளை பண்ணிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கானோன்னு அர்ச்சனாக்கு சந்தேகம் வந்துடுது பேஸ்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு அர்ச்சனா கேக்க அங்க நான் மாளுங்க போன போது என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க படியில இறங்கி வரும்போது உன்னிதான் வேணும்னே காலை தட்டி விட்டு அலெக்ஸா கீழே விழ வச்சிருக்கான் சாரி சார் கால் வழுத்துடுச்சுன்னு சொல்லி சமாளிக்க அலெக்ஸு மீனை செக் பண்ணி பாக்குறான் அப்ப பியூஸ் போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கிருந்து வேற பியூஸை மாத்த பவர் வந்துடுது பார்த்தா ஒரு பிணத்தை தொங்க விட்டுட்டு உன்னிதான் கண்ணை எடுத்து ஃபயர் பண்ணியிருக்கான் அவன் அடிச்சு போட்டுட்டு மேல வந்ததா அலெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க அது பொய்யின்னு சொல்றான் உன்னி நீ சொன்னதுல ரெண்டு ஷாட் நடந்ததா சொல்ற ஆனா எனக்கு ஒண்ணுதான் கேட்டுச்சு உண்மையை சொல்லுன்னு கேக்குற அர்ச்சனா அப்படி ஒன்னு நடந்ததா தானே உங்களுக்கு ரெண்டு ஷாட் கேட்டிருக்கோம் உண்மையில என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு இவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான் படியில நடந்து வரும்போது கால் தடிக்கு ரெண்டு பேரும் கீழே வந்திருக்காங்க அலெக்ஸ் வந்து பியூச மாத்தி பவர் ஆன் பண்ண அங்க ஒரு பிணத்தை பாத்துருக்கான் உன்னி அப்ப அலெக்ஸ் தான் அவன் அடிச்சு போட்டதா சொல்றான் ஒருவேளை அந்த தொங்க விட்டிருந்த பொண்ணு உயிரோடு இருந்தா என்ன பண்றதுன்னு உன்னி கேட்க அலெக்ஸ் ஓடி வரான் அவனை விட்டுறாதீங்க அந்த பொண்ணு உயிரோடு இருந்தா போட்டு தள்ளிடுவான்னு உன்னி சொல்ல இவ்வளவு ஓடி வர்றா இவளும் பேஸ்மெண்ட் வந்து பார்க்க அப்போதான் கொன்ன மாதிரி ரத்தத்தை பாக்குறா நான் கொள்ளல இது வரைக்கும் உயிரோடு இருந்தவ இப்பதான் செத்து போனா அப்படிங்கிறான் அலெக்ஸ் இப்போ புரியுதா நீங்க கீழே வந்து பார்க்கணும்னு கேட்டப்போ வேணாம்னு ஏன் தடுத்தாருன்னு உண்ணி சொல்ல அலெக்ஸும் கிட்ட வரான் சார் என்ன என்ன வேணும்னாலும் பண்ணிக்குவாங்க அக்காவை விட்டுருங்கன்னு உண்ணி கெஞ்ச அவனை தள்ளி விட்டுட்டு நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உண்ணிய போட்டு அடிக்கிறான் அலெக்ஸ் தடுக்க வந்த இவளை ஒரு அற விட்டுட்டு உண்ணியோட கழுத்தை நெரிக்க பிணத்தை பார்த்த இவ பயத்தோட மேல வந்து சேர்றான் இவன் கொடுத்த கண்ணை எடுத்து ஒரு முடிவோட கீழே வர நம்மாலும் உண்ணிய போட்டு நல்லா துவைச்சி விட்டுறத காட்டுறாங்க அலெக்ஸு தான் குற்றவாளியா இருக்கணும்னு முடிவு பண்ணி கண்ணை எய்ம் பண்ண இது எல்லாம் நான் பண்ணியிருந்தா உங்களை நான் ஏன் கொல்லாம பேசிக்கிட்டு இருந்திருக்கணும் கிட்டதான கண்ணு இருந்துச்சு உங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளி இருப்பேனே அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றான் அலெக்ஸ் அவரால என்ன கொல்ல முடியாது பொண்ணுங்களை மட்டும் தான் இவரு கொள்ளுவாரு அப்படின்னு உன்னி சொல்ல அந்த கண்ணை புடுங்கிட்டு வந்து யாரா நான் ஆமளைங்களை கொல்ல மாட்டேன்னு சொன்னது உன்னை போட்டு தள்ளட்டுமா நீ இவ்ளோ போட்டு தள்ளுன மாதிரி அப்படின்னு சொல்றான் அலெக்ஸ் அர்ச்சனாக்கும் நமக்கும் யார் உண்மையான குலகாரனா இருப்பான்னு டவுட் மேலவங்க கன் பாயிண்ட்ல அர்ச்சனாவையும் உன்னியும் மேல கூட்டிட்டு வர்றான் அலெக்ஸ் வெளியே கூட்டிட்டு வந்து புதைக்க குழியை தோண்ட பக்கத்துல வச்சு இந்த கண்ணை எடுத்துட்டு போயற அர்ச்சனா காண்டான அலெக்ஸ் தேடி வர அர்ச்சனா போன் பேசி முடிச்ச மாதிரி காட்டுறாங்க இவ்ளோ சொல்லியும் நீ நம்பல அப்படின்னு

நீங்கள் ஏக நான் தான் கொலகாரனான்னு கேட்டதுக்கு ஆன்சர் எஸ் அப்படின்ட்டு சைக்கோ ஸ்மைல போட இன்னொரு கன்ஷாட் சவுண்டும் கேட்குது மறுநாள் நியூஸில் அந்த பில்டிங்கில் மூணு பிணங்களை கண்டு எடுத்ததா சொல்கிறாங்க அனலைஸ் பிரகாரம் பார்த்தா யாரோ ஒரு ஆள் தான் அலெக்ஸுங்கிற ரைட்டரையும் அவரோட காதலி அர்ச்சனாவையும் அப்புறம் வேற ஒரு பொண்ணையும் கொண்டு இருக்கான் பார்த்தா அந்த கொலகாரம் ஒரு சீலியர் கில்லர் மாதிரி தெரியுது எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னும் கிடைக்கல தேடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாரு டைரக்டர் ஆல்ரெடி சீரியல் கில்லரா சுத்திக்கிட்டு இருந்த உன்னி எதாச்சும் அந்த வீட்டுக்குள்ள வர இவங்க கெட்ட நேரம் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டே இறந்து போயிடறாங்க பகத்தோட சைக்கோ புத்தியை இவங்க புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா காட்டியிருப்பாங்க ஆனால் சைக்கலாஜிக்கலா பிளே பண்ணி காதலியோட கையாலேயே காதலன் கொள்ள வச்சு ரசிச்சிருக்கிறான் உன்னி இது போல பல சுவாரஸ்யமான அதர் லாங்குவேஜ் மூவிஸ் அண்ட் நெட்ஃபிளிக் சீரீஸ் பத்தி தமிழ்ல தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்தர் மூவி அப்டேட்ஸ் அண்ட் சீரிஸ் அப்டேட்ஸ் பற்றி இன்ஸ்டாகிராம் லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க